எந்தெந்துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி இந்த இன் வஸ்திரம் களைந்தி எந்தெந்துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி சந்தோஷத்தால் இடை கட்டினே உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன் வஸ்திரம் களைந்தே எந்தன் துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தே சத்தாலிடை காட்டி நீர் உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன் வஸ்திரம் களைந்தே எந்தன் துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தே சந்தோஷத்தால் இடை காட்டினே உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன் அமர்ந்திரேன் அவனியில் நானே எந்தன் துக்கம் மாற்றி ஆடி சகல உபகாரங்களையும்
செய்த சகல செய்யணும். முதல் பதில் என்ன? தேவனே வேலை செஞ்சார். அதுதான் எல்லாம் பக்கத்தில் இருக்க பசங்க, தேவனே வேலை செஞ்சார். ஆறு நாள், மண்டே டு சாட்டர்டே கரெக்டாக போயிட்டார். அவர் ஒரு மாடல் ஒன்று உண்டாக்கி வச்சிட்டார். இப்படி தான் வாழ்க்கை, வேற மாதிரி உண்டாக்கியிருக்கலாம். ஆறு நாள் லீவ் எடுத்துக்கோ, ஒரு நாள் போதும், நான் உனக்கு உட்கார்ந்த இடத்துல சோறு போட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலையே, ஆறு நாள் வேலைக்கு போனார், ஒரு நாள் லீவ் எடுத்துக்கன்னாரு. வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1 31-லிருந்து 2:3 வரைக்கும் வாசிக்கிறேன். அப்புறம் 15 2:15 நான் வாசிக்கிறேன். கவனிப்போம். 1:31 ஆதியாகமம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 6 ஆயிற்று. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7 நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு 7 ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7 ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்போ 15 தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். சரி, அப்போ எப்படி அதை சொல்லியிருக்கு பாருங்கள். கர்த்தர் வேலை செஞ்சதாகவும், அதுவும் நம்ம இன்றைக்கி பண்ணுற மாதிரி 6 வேலை செஞ்சு 1 லீவ் எடுத்தது போலவும். இந்த லாங்குவேஜை ரொம்ப கவனிக்கணும். இந்த ஆதியாகமத்தை எழுதியவர் மோசேன்றாங்க. மோசே இதை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள். 6 வேலைன்னு 1 லீவுங்கிறத தேவனே ஃபாலோ பண்ணாருன்ற மாதிரி சொல்கிறார். 6 உலகத்தை சிருஷ்டித்தார், 7 ஓய்வு இருந்தார். இப்படி தான் எல்லாத்தையும் அவர் செஞ்சார் அப்படிங்கிறத காட்டுறார். ஆகவே நான் சொல்கிறேன், இது ஒரு புரோட்டோடைப். புரோட்டோடைப்ன்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? புரோட்டோடைப்னு சொன்னால் இதுதான் ஃபஸ்ட்டு. இவர் தான் ஃபஸ்ட்டு வேலை செய்கிறார். இவர் தான் முதல்ல வேலையை செஞ்சு ஒரு மாடலை செட் பண்ணிடுறாரு. புரோட்டோடைப்னு அர்த்தம் இந்த மாடலை ஃபாலோ பண்ணி எல்லாரும் இதே மாதிரி பண்ணுங்கன்னு அர்த்தம். இதுதான் புரோட்டோடைப். நம்மளாம் அதுக்கு பின்னால் வந்து இந்த மாடலை ஃபாலோ பண்ணணும். ஆகவே இந்த மாடல் என்னன்ற பார்ப்போம். முதலாவது காரியம் என்னென்னா, தேவன் ஒரு சிருஷ்டிகர்த்தா. அந்த சிருஷ்டிகர்த்தா செஞ்ச அந்த சிருஷ்டிப்பின் வேலையை வேலை என்று வேதவசனம் வர்ணிக்கிறது. வேதவசனத்தின் ஆரம்பத்திலே அந்த வேலையை பற்றி நாம் வாசிக்க ஆரம்பிச்சிடுறோம். இவ்வளவு பெரிய உலகத்தை சிருஷ்டித்த தேவன் அதை
அந்த பற்றி வேத வசனம் எழுதும்போது சொல்லும்போது ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஆறு நாள் வேலை செஞ்சு ஏழாவது நாள் ஓய்வு இருந்ததாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, பதினஞ்சாம் வசனத்தை வாசித்தேன், பண்படுத்தவும் காக்கவும் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் வைத்தாருன்னு. அவர் வேலை செஞ்சது மட்டும் இல்லை, அவர் வேலை செஞ்சது இல்லாமல் மனுஷனையும் வச்சு அவனுக்கும் வேலையும் கொடுத்து, அன்எம்ப்ளாய்மெண்ட்டே கிடையாது, வேலையை கொடுத்து முதல் நாள்லேருந்து ஆதாம உண்டாக்குன நாள்லேருந்து அவனுக்கு வேலையும் ரெடியாக உண்டாக்கி கொடுத்து. ஏன்னா வேலை இல்லாமல் மனுஷன் கிடையாது, வேலையும் இருக்கணும் வாழ்க்கையில், அது இல்லாமல் மெய்யான திருப்தியை பெறவே முடியாது. ஆகவே எம்ப்ளாய்மெண்ட்டை முதல்ல கொடுக்குறாரு அவனுங்க, அப்புறம் தான் மனைவி இணைவெல்லாம் கொடுக்குறாரு. அதனால தான் இன்றைக்கும் பொண்ணு கேட்க போகும்போது என்ன சொல்கிறாங்க, வேலை இருக்கா, கரெக்டாக தான் கேட்குறாங்க. எது முதல்ல வரணுமோ அது முதல்ல வரணும், வேலைலாம் இல்லைங்க அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஞாபகம் இருக்குது, பையனுக்கு ஒன்றும் வேலை இல்லை, ஒன்றும் படிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் பொண்ணு கொடுங்க, நாங்கள் நாங்கள் சோறு போட்டுக்கிறோம். கொடுக்கவே கூடாது அவனுக்கு. இவர் சோறு போட்டிருக்கேன்றவர் அடுத்த நாள் மூச்சு நின்று போச்சுன்னா யார் இவனுக்கு சோறு போடுவா? நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன்னு நம்பாதுன்னு பைபிள் இருக்கு. எட்ட முட்டாள்கள் மாதிரி சிலர் இருக்கிறாங்க பாருங்கள். இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் சோறு போட்டுக்குவோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் கொடுங்க, எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது, நாங்கள் சோறு போட்டுக்குவோம், கல்யாணம் பண்ணி கொடுங்க. பேச்சு வாய் அப்படியே நீளும் பாருங்கள். சிலருக்கு வந்து முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம், கொடுக்கலாங்க, கொடுங்க, நம்பி கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் சோறு போடுறோம். பைபிளை ஃபாலோ பண்ணுங்கள், மனுஷர்களை ஃபாலோ பண்ணாதீங்க. பைபிளை ஃபாலோ பண்ணால் வெற்றி, மனுஷர்களை ஃபாலோ பண்ணால் தோல்வி தான் கிடைக்கும் வாழ்க்கையில். வேத வசனம் என்ன சொல்லுது அதுதான் கரெக்டு. சரி, இப்படி ஒரு வியூ, அதாவது சிருஷ்டிப்பு இவ்வளோ அழகாக நேர்த்தியாக சிருஷ்டிக்கிறார், ஒரு ஆர்டர்லி கிரியேஷன், ஒழுங்கு முறையெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட இதை நான் சொல்ல போகிறேன் கொஞ்சம் நேரத்தில். முதல் நாள் என்ன சிருஷ்டிக்கிறார், ரெண்டாவது நாள் என்ன சிரி, மூணாவது நாள் என்ன சிருஷ்டிக்கிறார், அந்த மூணு நாலு நாள் சிருஷ்டித்ததை பார்த்தீங்கன்னா, நாலாவது நாள்லேருந்து சிருஷ்டித்ததெல்லாம் இந்த மூணு நாள் பண்ண சிருஷ்டிப்பு இல்லாமல் நாலாவது நாள் சிருஷ்டிப்பு இயங்க முடியாது. புல் பூண்டுகள்லாம் உண்டாக்குறாரு, வெட்டாந்தரம் வேணும் அதுக்கு, அதுக்கு வானம் பூமி ஜலம்னு தனித்தனியாக இருக்கணும், எல்லாம் அதெல்லாம் முதல்ல பிரிச்சுட்டு தான் அப்புறம் புல் பூண்டுகள் மற்றதெல்லாம் உண்டாக்குறாரு பாருங்க. அப்போ எது முதல்ல வருது, எது அடுத்தது வருது, அதுக்கப்புறம் எது வருது, கடைசியில் எது வருது, எல்லாத்தையும் அந்த ஆர்டரை பார்த்தீங்கனாலே, சிருஷ்டிப்பின் ஆர்டரை பார்த்தீங்கனாலே, ஆறு நாள் சிருஷ்டிப்பில் எவ்வளோ முறையாக பண்ணுறாரு பாருங்க. தலையிலாக பண்ணல, மனுஷனை முதல்ல உண்டாக்கிட்டு அவன் வந்து ஆண்டவரே சோறு அப்படின்னு கதற, அவர் அட இருப்பா, இது ஒரு நாலு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி அவனை நாலு நாள் உபவாசம் இருக்க வச்சு அப்புறம் சோறு போடல, முதல்ல சோறெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் மனுஷனை உண்டாக்கிட்டு எல்லாத்தையும் அவனுக்கு ஆகாரமாக ஏற்பட, முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இவனை ஏற்படுத்துகிறார். அப்போ அந்த ஆர்டரை கவனிங்க, ஆர்டரை கவனிச்சிங்கன்னா அற்புதமாக இருக்கும். இவ்வளோ அழகா முதல்ல எது வரணுமோ அதை உண்டாக்குறாரு, அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற காரியங்கள்லாம் அதுக்கு பின்னால் வருது. இப்படி தான் ஆர்டர்லியாக உண்டாக்குது, இந்த மாதிரி ஆர்டர்லி கிரியேஷன், ஒரு ஒழுங்குமுறையான சிருஷ்டிப்பு. அப்புறம் ஒழுங்குமுறையான சிருஷ்டிப்பு மட்டும் இல்லை, ஒரு மனுஷ வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஆதியாகமம் நமக்கு இருக்குது, அதே காலத்தில் மற்ற சில காரியங்களும் எழுதப்பட்டது பாருங்கள், மற்ற சில மார்க்கத்திலும் மற்ற சில பின்னணியிலும் கலாச்சாரத்திலிருந்து வந்தவர்கள் அவர்கள் உலகம் எப்படி உண்டாச்சு, எதுக்காக உண்டாச்சுன்றலாம் எழுதியிருக்கிறாங்க. ஆதியாகமம் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அவங்களுடைய புஸ்தகங்களில் போய் பார்த்தீங்கன்னா பாபிலோனியன் கிரியேஷன் ஸ்டோரின்னு ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் பாபிலோனியர் மத்தியில் உலகம் எப்படி உண்டாச்சு அப்படின்ற பற்ற கதையை பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும் பாருங்கள். ஒரு தெய்வம் இருந்துதான், ஒரு தேவதை இருந்துதான், ரெண்டு பேருக்கு சண்டை, ரெண்டு பேரும் போட்டி பொறாமை ஆகி கடைசியில் இந்த தெய்வம் அந்த தேவதையை போட்டு கொன்று அந்த சடலத்தை வச்சு உலகத்தை உண்டாக்குனார் அப்படின்னு ஒரு கதை. அந்த சடலத்திலேருந்து உலகமே உண்டாச்சுன்னு அப்படி ஒரு கதை. அப்போ உலகமே எப்படி உண்டாகுது, ஏதோ ஒரு சண்டையிலேருந்து உண்டாகுது அப்படி தான் அவங்க கதை. நம்ம கதை டோட்டல் வித்தியாசம். நம்ம கதை எப்படிப்பட்ட கதை, கத்தர் வந்து எங்கேயோ யாருக்கிட்டேயோ சண்டை போட்டு அதுலேருந்து அவனை சாகடித்து அவன் சரீரத்திலேருந்து உலகத்தை உண்டாக்கலை. கத்தர் எப்படி உண்டாக்குறாரு, ஒரு அற்புதமான படைப்பாளி, ஒரு ஆர்டிஸ்ட்டு, எப்படி ஒரு காரியத்தை செய்ய வேணும்னு ரொம்ப டேலண்ட் உள்ளவனாக இருந்து, அறிவுள்ளவனாக, ஞானம் உள்ளவனாக இருந்து, நல்லா யோசித்து
தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அற்புதமான படத்தை வரைகிறான் பாருங்க, அல்லது அற்புதமான ஒரு கட்டடத்தை கட்டுறான், வடிவமைக்கிறான், எதையோ ஒன்று ஒரு பொருளை ஒன்று செய்கிறான், அற்புதமான படைப்பில் உண்டார். அது மாதிரி நம்முடைய கர்த்தர் பெரிய ஞானியாக, அறிவுள்ளவராக, எல்லாத்தையும் யோசித்து எல்லாத்தையும் அறிந்தவராக உலகத்தை அப்படி படைக்கிறார். டெலிபரேட்டா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் உலகம் இருக்கணும், இப்படி தான் எல்லாம் இயங்கணும், இப்படி தான் மனுஷன் இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய நோக்கத்தை மனதிலே வைத்து அந்த நோக்கத்தின்படி எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். இது டோட்டல் வித்தியாசம். ஆதியாகமத்தில் வர்றது டோட்டல் வித்தியாசம் பாருங்க. ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி, ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்ச அற்புதமான படம், உள்ளத்தில் இருந்ததை அப்படியே ஒரு கேன்வஸில் போட்டுடுறாங்க இல்லையா. எனக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தார் பாருங்க, வேடிக்கையாக இருக்கும். ஆள் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருப்பார், உலகம் முழுக்க ஒன் மேன் ஷோ வைப்பார். பெரிய பெரிய பிரதம மந்திரி மருன்னு எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க அவர் ஷோவில். ஒன்றும் இல்லை, இந்த பீச்சில் மீனை பிடிச்சிட்டு வர்றாங்க, இந்த பெண்கள் தலையில் தூக்கிட்டு போகிற மாதிரி இப்படிலாம் வரைவார் அவர். அதை போய் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு கேன்வஸை வாங்கிட்டு வந்து அதை போடுவார். பாருங்கள், மனுஷன் உள்ளத்தில் எவ்வளோ பெரிய கற்பனை இருக்குது, எவ்வளோ கற்பனை திறன் எப்படி இருக்குது, கையில் எவ்வளோ திறமை இருக்குது, மைண்டில் எவ்வளோ திறமை இருக்குது, என்ன அறிவு பாருங்கள். தூரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வியக்கத்தக்க அளவில் இருக்கும். ஒரு படைப்பாளி, அவன் உள்ளத்தில் சில காரியங்களை கற்பனை செஞ்சு வச்சு பிக்சரை ஏற்கனவே பார்த்துடுறாரு, அவர் பார்த்துட்டு அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதை கர்த்தர் அப்படி திட்டமிட்டு எப்படி இருக்கணும்னு உள்ளத்தில் கற்பனை செய்து பார்த்து திட்டமிட்டு தன்னுடைய அனந்த ஞானத்தின் மூலமாக இந்த உலகத்தை உண்டாக்குனார். ஏதோ இவருக்கு அவருக்கு இன்னொருத்தருக்கும் சண்டை வந்துருச்சு, சண்டையில் ரெண்டு பேரும் அடித்து ஒருத்தன் சேர்த்து அதை எடுத்து அந்த சரீரத்தை எடுத்து உலகமாக படைக்கலாம், அப்படியெல்லாம் கிடையாது. இது வேற. கிரேக்கர்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டிப்பை பற்றி ஒரு கதை இருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்க, பல காலங்கள் இருந்தது அப்படின்றாங்க. பிகினிங் வித் த கோல்டன் ஏஜ், அதில் பொற்காலம்னு ஒன்று அதை வச்சு தான் துவங்குச்சு உலகமே அப்படின்றாங்க. அப்புறம் பல காலங்கள் இருந்தது இந்த கோல்டன் ஏஜில், இந்த பொற்காலம்னு சொல்கிறாங்களே, அதில் தெய்வங்களும் மனிதர்களும் ஒன்றாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு இருக்குது. இது ஏதன் தோட்டத்தில் ஆதாமும் தேவனும் சஞ்சரித்தது போல, உலாவுனது போல ஒரு சிமிலாரிட்டி மாதிரி தெரியுது, ஆனால் கிடையாது. டோட்டலாக வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் சொல்கிறாங்க தெய்வங்களும் உலக மனிதர்களும் ஒன்றா வாழ்ந்தாங்கன்னு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அதில் யாருமே வேலையே செய்யலை, வேலைங்கிற கான்செப்டே கிடையாது, வேலைங்கிற கான்செப்டே கிடையாது. எப்படி அப்படி எப்படி பொழைச்சாங்க, அந்த பூமியில் வேண்டிய எல்லாம் கிடைச்சது, வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, வேலை செய்யாமலே எல்லாம் உண்டாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சரை கொண்டாடுறாங்க. வேத வசனம் டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. வேத வசனம் எப்படி சொல்லுகிறது, தேவன் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குனார், அந்த அவர் செஞ்சதே ஒரு பெரிய வேலை, அது மட்டும் இல்லை மனுஷனை வச்சு தோட்டத்தை பண்படுத்தி காக்கும்படியாக வைத்தாராம, அதை டெவலப் பண்ண முடியும், அதை வளர்க்க முடியும், அதை பெருசாக்க முடியும், இதை அப்படியே காப்பி பண்ணி உலகம் முழுதையும் ஒரு ஏதேன் தோட்டத்தை மாதிரி ஆக்க முடியும். தேவன் வேலை செஞ்சது, அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தையும் பெரிய நிறைவையும் அடைந்தார். அவர் செய்யணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் செய்தார். ஏன்னா அது அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. வேலையை இனாகிரேட் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு அருமையான ஒரு இனாகிரேஷன் இருக்கவே முடியாது. வேலையின் ஆரம்பமே அற்புதமாக இருக்கிறது. கடவுளே வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சது மட்டும் இல்லை, இதில் என்னன்னா வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஆறு நாள் வேலை செஞ்சார், ஏழாவது நாள் ரெஸ்ட் எடுத்தார். நீங்கள் நினைக்கிறீங்களா டயர்டாக இருந்தது, எல்லாத்தையும் வானத்தையெல்லாம் தொங்க விடுறதுக்குள்ளே ஏணியில் ஏறி இறங்கி எத்தனை பாவம் கஷ்டப்பட்டு ரொம்ப டயர்டாகி ஆறாவது நாள் பேசாமல் உட்காந்துட்டாரு, ஃபுல்லாக தூங்கினார் காலையில் சாயந்தரம் வரைக்கும் நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. அவர் வேலை செஞ்ச விதத்தை பார்க்கும்போது தெரியுது என்ன அற்புதமானவர்னு. சும்மா சொன்னார் அப்படியே உண்டாயிடுச்சு. அதனால் நான் சொல்கிறேன் டயர்டெலாம் ஆகலை, ஆண்டவர் ஒன்றும் டயர்டாகி ஆறு நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு ரெஸ்ட் தேவை அப்படின்னு ஒன்றும் இருக்கல. அப்புறம் ஏழாவது நாள் ஏன் ரெஸ்ட் எடுத்தார், ரெஸ்ட் எடுத்தப்போ என்ன பண்ணார் நான் சொல்கிறேன், என்ன பண்ணார்னா தான் உண்டாக்குனதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் உண்டாக்கிட்டோம், எல்லாம் நன்றாயிருந்தது, மிகவும் நன்றாயிருந்தது அப்படின்னு சொல்கிறார். அதை பார்த்து 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 அதில் சந்தோஷப்படுகிறார், என்ன அற்புதமான படைப்பை உண்டாக்கி விட்டார். அப்போ மனுஷனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு திருப்தி உண்டாக வேண்டும், இருக்கீங்களா? அதுதான் வேலையினுடைய நோக்கமே. சரி, ரெண்டாவது காரியம் ஒன்று, இந்த ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா முதல் ஆரம்பத்திலேயே வேலையை குறித்து பார்த்தீங்கன்னா, ஒன்று கர்த்தர் சிருஷ்டிகர், அவர் வேலை செஞ்சார், அது ரொம்ப முக்கியமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் எப்படி வேலை செஞ்சாருங்கிறத பார்க்கும்போது வேறு எந்த சிருஷ்டிப்பின் கதையிலையும் அப்படி வரல. ஆதியாகமம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையாக இருக்குது. வேலையை குறித்த விவரங்கள் இதில் எந்த வேறு எந்த கலாச்சாரத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பை குறித்தோ அல்லது வேலையை குறித்தோ அப்படிலாம் சொல்லப்படவே இல்லை. சரி, ரெண்டாவது காரியம், நிறைய கிறிஸ்தவர் மத்தியில் என்ன எண்ணம் இருக்குது, இந்த இயற்கை உலகம் இது வந்து ரொம்ப டெம்பரரி, நம்ம வந்து இங்கே வா இருக்க போகிறோம், நம்ம எங்கே போக போகிறோம், பரலோகத்துக்கு போக போகிறோம். இது இயற்கை உலகம், அது ஆவிக்குரிய உலகம் பரலோகம். இயற்கை உலகத்தில் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை பிரதர். இது வந்து இதெல்லாம் என்ன ஒன்றுமே கிடையாது. இது இந்த உலகத்தில் கொஞ்சம் நாளைக்கு சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், இருக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம போயிடுறோம். அதாவது இந்த உலகமே வந்து சும்மா ஒரு டெம்பரரி பிளேஸ் மாதிரியும், இங்கே எப்படியாவது சல்தா ஹேன்ற மாதிரி ஓட்டிடணும் வாழ்க்கையை. எப்படியா வாழ்க்கையை ஓட்டி கடகடன்னு ஒரு 70 வருஷம் 80 வருஷத்தை முடிச்சுப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா இங்கே நம்ம இருக்க போகிறது இல்லையாக்கும். இது வந்து ஒரு டெம்பரரி எக்ஸிஸ்டன்ஸு. இதில் செய்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. இந்த வேலை இது வேலை செஞ்சு அவ்வளோதான், இதனால் என்ன ஆகப்போகுது, ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பெரிய தவறு, பெரிய தவறு. ஆதியாகமத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதாகவே அங்கே சொல்லவில்லை. பெரிய வித்தியாசம் இருக்கிறதாகவே சொல்லவில்லை. எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றுன்ற மாதிரி தான் பேசுகிறது. பாருங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் 2 வசனம் பாருங்கள். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டு இருந்தார். தேவ ஆவியானவர்னு இருக்குது. பல மொழிபெயர்ப்புள்ள வாஸ்து பாருங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில், தேவ ஆவியானவர்ன்ற இடத்துல சில வேத வசனத்தில் ஸ்பிரிட்னு மொழிபெயர்த்திருக்குது, இன்னும் சில வேத வசனத்தில் அந்த எபிரேய வார்த்தையை பிரெத் சுவாசம் என்று மொழிபெயர்த்திருக்கிறது, இன்னும் சில வேதாமத்தில் அதை விண்டு காற்று. அப்போ காற்று, ஆவி, சுவாசம், இதில் எது ஆவிக்குரியது எது அந்த மாதிரிலாம் கிடையாது. பாருங்கள் எல்லாம் வந்து வேத வசனம் வந்து வார்த்தைகளை பயன்படுத்துகிறத பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று போல் பயன்படுத்துகிறது. ஆவியானவரையே ஒரு காற்றை போல் வர்ணிக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வானத்தையும் பூமியும் தேவன் உண்டாக்கினார்னு. இந்த ரெண்டும் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ரெண்டும் வித்தியாசமானதுன்றதையே நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு பாருங்கள். ஆனால் எபிரேய மொழியில் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்படி வருதான், நம்ம ஊரில் இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, கித்தன் கின்னுன்றோம். கித்தன் கின்னு சொந்தக்காரங்களை சொல்கிறோம். கித்து வேற, கின்னு வேற இல்லை. கித்தும் கின்னும் ரெண்டும் ஒன்று தான். அந்த ஒரே காரியத்துக்கு ரெண்டு வார்த்தை பயன்படுத்துகிறோம், கித்தன் கின்னு இல்லையா. அதே மாதிரி தான் அப்போ வானமும் பூமியும்ன்றதை வேத வசனம் அப்படி தான் பயன்படுத்துகிறது தான். வானமும் பூமின்றது அது பெரிய ஆவிக்குரியது, இது வந்து இயற்கை உலகம், இது ஒன்றுத்துக்கு உதவாது, இது ஒன்றுமே கிடையாதாக்கும் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. இன்னொன்று என்ன இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, வானத்தையும் பூமி உண்டாக்குனாரு, கத்தர் இதை வச்சார், கடைசியில் முடிக்கும் போதும் வேத வசனம் துவங்கும் போது பூமியை உண்டாக்குன கதையிலேருந்து ஆரம்பிக்குது, முடிக்கும் போதும் பூமி திரும்பவும் தன்னுடைய பழைய ஆதியில தேவன் அதை எப்படி உண்டாக்குனாரோ பூர்ணமான நிலையில அந்த நிலைக்கு திரும்புகிற கதையை சொல்லுகிறது. புதிய வானம், புதிய பூமி. பூமியை கத்திருக்க ஒழிச்சிடல, பூமியே வானா என்ன, பூமி கெட்டது அப்படின்னு கிடையாது. புதிய ஏற்பாட்டில் சில வசனங்கள்லாம் வருது பாருங்க, நம்மளை ரட்சித்ததே எதுக்கான், டு டெலிவர் அஸ் ஃப்ரம் திஸ் ஈவில் வேர்ல்ட், இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்ம விடுதலையாக்குறதுக்கு. அப்போ நிறைய பேர் இதை தப்பாக எடுத்துக்கிறாங்க பாருங்க, பொல்லாத உலகம்னா உலகமே பொல்லாத உலகத்திலே நான் இருக்கக்கூடாது, சீக்கிரம் மூச்சை கடைசியாக விட்டுட்டு போயிடுறேன். ஆண்டவர் கிட்ட டெய்லி மன்றாடுறது சிலர், ஆண்டவரே ரெடி நான் வர்றதுக்கு, அவர் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. வந்துடுறேன் வந்துடுறேன் அங்கே வந்துடுறான் ஆண்டவர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடங்காரன் டெய்லி தட்டிட்டு இருக்கிறான் கதவை, ஒரே தொல்லையாக இருக்குது, வராதுன்றார் ஆண்டவர், அங்கே இருன்றார். அங்கே போனாலும் திருப்பி இங்கே தான் கொண்டாட போகிறாரு. நீங்கள் பைபிளை கரெக்டாக வாசித்து பாருங்கள், புதிய வானம் புதிய பூமி, இங்கே வந்து தான் பொழப்பு நடக்க போகுது, இங்கே வந்து தான் நித்திய நித்தியமாக இருக்க போகிறோம். இந்த பூமியும் வானத்தையும் எல்லாத்தையும் பாவத்தினால் கரைப்பட்டு போன எல்லாத்தையும் சீரமைத்து புதிய வானம் புதிய பூமின்னு உண்டாக்கி எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாருன்னு அப்படி தான் வேதவசனத்தில் சொல்லுகிறது. ஆகவே பூமியை குறித்து ஒரு தரக்குறைவான எண்ணத்தை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுது, வேலையை பாதிக்குது பாருங்கள். ஏன்னா இந்த பூமியில் என் வாழ்க்கையே ரொம்ப முக்கியம் இல்லைன்றாங்க, பூமியில் நான் செய்கிற வேலையும் ரொம்ப முக்கியம் இல்லைங்கிற மாதிரி ஆகிடுது. அப்போ பாருங்கள், நற்கிரியைகள் அப்படின்னு வந்தால் இந்த பூமியில் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் திங்ஸ் அல்லது
இந்த உலக பிரகாரமான பொருள்களை வச்சு வேலை செய்கிறவங்கள ரொம்ப பெருசாக ஆவிக்குரியவர்கள் நினைக்கிறதில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒன்று கத்தருக்குன்னு வேலை செய்யணும், ஆவிக்குரிய ஊழியம் செய்யணும், அது பெரிய காரியம். இல்லை ஜனங்களுடைய நன்மைக்காக ஏதாவது செய்யணும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு மெக்கானிக்காக இருக்கிறேன், ஒரு கெமிஸ்டாக இருக்கிறேன் அப்படின்றவனை பெருசாக நினைக்கிறதில்ல. என்றைக்காவது ஒரு நாள் நற்கிரிகளை போற்றணும்னா புகழணும்னா யாரை சொல்லுவாங்க, அவர் மிஷினரியாக இருக்கிறாருங்க அப்படின்வாங்க. ஏன்னா அவர் நற்கிரியை செய்கிறவர், இவர் மிஷினரிங்க, இவர் மெக்கானிக்காக தான் இருக்கிறார். அடக்கடவுளை அப்போ அவர் மிஷினரி, அவர் ஒர்க் பண்ணுற அவர் பண்ணுற மிஷினரி வேலை ரொம்ப உன்னதமானது, அது ரொம்ப பரிசுத்தமானது, அது பெரிய ஆவிக்குரிய வேலை. இவர் பண்ணுற மெக்கானிக் வேலை ரொம்ப சாதாரணமானது. இது உலக பிரகாரமான வேலை. லேடிட்டோ கூட்ட கூட்ட தட்டிக்கிட்டு டம்மா டம்மான் சத்தம் கேட்டுட்ருக்கோம். இது வந்து இந்த உலக பிரகாரமான பொருள், இதனால் ஜனங்களுக்கு இது வந்து இது ஒரு பெரிய, அதோட டாக்டராக இருந்தால் கூட பரவாயில்ல. அழைப்புன்னு வரும்போது கூட பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டீங்களா, டாக்டர் அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா நீ, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க போய் மருத்துவம் பார்ப்பாங்க, ஜனங்களை உயிர் பழைக்க வைப்பாங்க அப்படின்னு. ஆனால் சாதாரண ஒரு பொருளை வச்சு வேலை செய்கிற ஒரு ஆளை பார்த்து அப்படி நினைக்கிறது கிடையாது. நான் ஒரு மெக்கானிக்கு, நான் ஒரு கெமிஸ்ட்டு, நான் இதை இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொன்னால் அதை பெருசாக நினைக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தை பற்றியும் இந்த உலகத்தில் வாழ்கிறத பற்றியும் இது முக்கியமில்லைங்கிறத பற்றியும் ஒரு இதை போட்டு ஏற்றி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தோறும் சொல்லி 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 ஏற்றி வச்சுட்டாங்க. அதனால் இந்த உலகமே வேணாம், இந்த உலக வாழ்க்கை என்ன பிரதர், என்னைக்கு இந்த வேலை முடியும்னு எனக்கு தெரியல, சீக்கிரம் முடிச்சுட்டு போய் சேரலான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் பேசுவாங்க. ஏன்னா அந்த உலக வாழ்க்கையை பற்றியும் இங்கே செய்கிற வேலையை பற்றியும் சரியான ஒரு அபிப்பிராயமே கிடையாது. ஆனால் இது வேத வசனத்தின்படி அது சரி கிடையாது. வேத வசனத்தில் பாருங்கள், இப்போ டாக்டரை வேலை செஞ்சால் ஜனங்களுக்கு நன்மை உண்டாகுது, அதை பெருசாக நினைக்கிறாங்க. ஆனால் பொருளை வச்சு வேலை செஞ்சால் அது அதில் ஒரு பெரிய பிரயோஜனம் இருக்கிற மாதிரி நினைக்கிறது இல்லை. வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி சொல்லியிருக்குதுன்னா, கர்த்தர் மனுஷனுக்கு வேலையை சேர்ந்தபோது அவன் வந்து பண்படுத்தவும் காக்கும், பண்படுத்தவும் காக்கும்னு அவன் தோட்டம் கொடுத்தாரு. அந்த தோட்டத்தில் அவனை வச்சாரு. அவன் என்ன செஞ்சிகிட்டு இருந்தான், தோட்டத்தில் டெய்லி சர்ச்சை நடத்தினாரா கிடையாது, தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கும் வச்சு அவன் கையை வச்சு வேலை செய்கிறான் பாருங்கள். அந்த தோட்டத்தில் தோட்டத்தை நோண்டுறது தப்பா, அது ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒன்றுத்துக்கு உதவாத வேலையா, இது ஒரு சீப்பான காரியமா கிடையாது, அது கடவுள் கொடுத்த ஒரு வேலை. அப்படி தான் அவன் செஞ்சுருக்கணும், கடவுள் கொடுத்த வேலையாக, கடவுள் கொடுத்த கடமையாக. அதில் அவன் பெரிய சந்தோஷத்தை நட்டு அது வளர்ந்து அது காய்ச்சி அது பழமாகி இவன் அதை சாப்பிட்டு இதில் பெரிய மகிழ்ச்சியாக அடைந்திருக்கணும், திருப்தி அடைந்திருக்கணும், கடவுளுடைய தரிசனம் நோக்கம் அதன் மூலமாக நிறைவேறி இருக்கணும். அப்படி தான் மனுஷன் வாழ்ந்தான் பாருங்கள்.